வணக்கம் நண்பர்களே. ஒரு ரூபாய் கூட சேர்த்து வைக்காத தந்தையை பராமரித்த மகனுக்கு தந்தையால் அடித்த அதிர்ஷ்டத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது. அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும். இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது அரசனின் எண்ணம். அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக விளங்கினார்கள். நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தை அடைந்தார். ஆதலால் அந்த நாட்டின் சட்டப்படி அவரது மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். தந்தை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை. எனினும் அரச தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் தூக்கிச் சென்றான். மலைப்பகுதியை அடைந்தபோது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது. அதனால் அவன் தந்தையை தன்னுடனே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்தும் விட்டான். வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்தும் வைத்தான். மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்தும் வந்தான். ஒரு நாள் அரசர் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க எண்ணி போட்டி ஒன்றை அறிவித்தான். சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிற்றினை கொண்டு வர வேண்டும் என்பதே அப்போட்டியாகும். போட்டியை கேட்டதுமே எல்லோரும் சாம்பலால் எவ்வாறு கயிறை திரிக்க முடியும் என்று எண்ணினார்கள். யாராலும் சாம்பல் கயிறை உருவாக்க முடியவும் இல்லை. அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான். போட்டியை கேட்ட தந்தையோ மகனிடம் பெரிய தாம்பலத்தில் கயிறினை முறுக்கி வைத்து அதனை எரியச் செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் என்றார். மகனும் தந்தை கூறியபடியே தாம்பலத்தில் கயிற்றினை வைத்து எரித்தான். கயிறு எரிந்து சாம்பலான பின்பும் அதே கயிறு வடிவில் இருந்தது. அதை அரசனிடம் காண்பித்து பரிசினையும் பெற்றான். ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியையும் அறிவித்தான். அரசன் ஒரு மரக்கொம்பை கொண்டு இதனுடைய அடிப்பாகம் மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிக்குமாறு மக்களுக்கு ஆணையும் விட்டான். கிட்டத்தட்ட இரு பகுதியுமே ஒன்றாக தெரிந்ததால் யாராலும் அடி எது நுனி எது என்று சொல்ல முடியவும் இல்லை. மகன் தந்தையிடம் அரசனின் கேள்வியையும் கேட்டான். தந்தை, மரக்கொம்பை நீரில் போட்டால் அது லேசாக சாய்வாக மூழ்கும். அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடி என்றும் மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி என்றார். மகனும் தந்தை கூறியவாறே அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசினையும் பெற்றான். அரசன் மூன்றாவது போட்டியை மிகவும் கடுமையானதாக வைத்தான். அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்றினை தயார் செய்து வருமாறு மக்களிடம் கூறினார். வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிவிட்டார்கள். அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததையும் கூறினார். தந்தை அவனிடம், மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள், மலைப்பகுதிக்கு சென்று தேனீக்கூடு ஒன்றை கொண்டு வா, அதனை உள்ளே வைத்து மேளத்தை தயார் செய் என்றார். மகனும் தந்தை கூறியவாறே மேளத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான். அரசன் மேளத்தை கையில் எடுத்து மேளத்தை அசைத்தான். மேளத்திற்கு உள்ளே இருந்த தேனிகள் அசைவினால் மேளத்திற்குள் அங்கும் இங்கும் பறந்தன. இதனால் மேளத்தில் தட்டாமல் ஒளியும் உண்டானது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன், உன்னால் எப்படி மூன்று கிளிகளுக்குமே சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்றும் கேட்டான். அரசனே, உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார். அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதிலும் கிடைத்தது என்றும் கூறினார். இளைஞனின் பதில் அரசனை நெகிழச் செய்தது. சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்தும் கொண்டான். உடனே அவன், இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்றும் உத்தரவும் போட்டான். அன்று அது முதல் வயதானவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாகவும் கழித்தனர். அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒலியெழுப்பும் மேளம் கதை மூலம் அறியலாம். ஆம், வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்று உணர்வோம். நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த அருள் என்றும் உணர்வோம். தொப்புள் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயும் மார்பில் தோளில் தூக்கி சுமந்த கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையையும் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கவும் இல்லை. என்றாலும் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு.
இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு சேனல் வந்து என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்ம சேனல்ல படக்கூடிய எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கவும் முடியும். நன்றி, வணக்கம்.